வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு பவுலில் முதல்ல பாதாம் பிசின் இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. முருங்கை பிசின் சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் கருவேலமர பிசின் சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம், இதையும் சேர்த்து இதை கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா இந்த பிசின் வகைகள் மூன்றுமே நல்லா அப்படி கரைஞ்சி ஜெல்லி மாதிரி வந்துடும். இதை சாப்பிடும் போதும் ஒரு ஜெல்லி எப்படி சாப்பிட்றது ஒரு ஃபீல் ஆகுதோ அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் என்பது சொல்லி மாளாது, அந்தளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதாவது இந்த முருங்கை பிசின், கருவேலமர பிசின், இந்த இரண்டு பிசின்களும் உடலுக்கு அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது, அதே மாதிரி இரும்பு சத்தை ரொம்ப அதிகமாக தரக்கூடியது நம்ம உடலுக்கு. மேலும் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த பாதாம் பிசின். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பிசினை இந்த மாதிரி ஊற வச்சு அது ஜெல்லி ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுண்ட காய்ச்சிய பசும்பாலில், அதாவது ஒரு டம்ளர் பாலில் கலந்து சாப்பிட்டுவாங்க டெய்லியும் இரவு நேரத்தில். அணுக்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும், உணர்வுகளை ரொம்ப அதிகமாகவே தரக்கூடியது. அதே மாதிரி விந்து ரொம்ப சீக்கிரமாகவே கட்டித்தன்மையை ஆக்கி நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் உதவக்கூடியது தான் இந்த பிசின் மூன்றுமே. அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. ஒரு வாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நீண்ட நேர தாம்பத்தியத்தை நீங்கள் கட்டாயம் உணர முடியும்.